வணக்கம். இடிஎம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது எலெக்ஷன் நேரம், உங்கள் காதில் இவிஎம்னு விழப்போகுது. இவிஎம் இல்லை, நான் சொல்கிறது இடிஎம், அதாவது எலக்ட்ரானிக் டான்ஸ் மியூசிக். இதை நீங்கள் நைட் கிளப்ஸு, பார்ட்டிஸு, டிஜே மியூசிக் போடுறாங்களே அந்த மாதிரி இடங்களில் கேட்கலாம். இதில் பிரதானமாக ஒரு பீட்டு ஒன்று ஓடிட்டுருக்கோம். இது எலக்ட்ரானிக் கருவிகளால் உருவாக்கப்படும் பீட்டு, தாளவாத்தியங்களால் இல்லை. அது ஒரு லூப்பில் ஓடிட்டுருக்கோம், திகு 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 திகுன்னு ஒரு லூப்பில் அதே பீட் வந்துகிட்டே இருக்கும். நல்ல சப் ஊஃபர்லாம் வச்சு இந்த இடத்துல டக் டக்குன்னு அடிக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க எஃபெக்ட்டுக்கு. இதுக்கு வந்து டான்ஸ் ஆடுறதுக்கு நல்லா இருக்கும்னுட்டு இந்த மாதிரி போடுவாங்க. இந்த பீட்டுக்கு மேலே டிஜே வந்து பல விதமான மெலடிஸே ஓவர்லே பண்ணி கொடுத்துட்டே இருப்பார். எந்த பாட்டாக இருந்தாலும் அது இந்த பீட்டுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த கிளப் மாதிரி இடங்களில் மேபி இது நல்லா இருக்குமோ என்னமோ டான்ஸ் ஆடுறதுக்கு, பட் இது மற்ற இடங்களில் கேட்டால் தலைவலி கேரண்டி தான் நமக்கு. இது பாட்டுக்கு பீட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மாற்றி பீட்டுக்கு பாட்டு அப்படின்னு மாற்றிருக்காங்க. நீங்கள் பாட்டுக்கு பீட்டுன்னா ஒரு பாடல் நான் உதாரணம் சொல்கிறேன். இதய கனி படத்தில் வந்த ஒரு பாடல், மெல்லிசை மன்னர் இசையில், இன்பமே உந்தன் பேர் பெண்மையோ என் இதய கனி, நான் சொல்லும் சொல்லில் மழலை கிளி, என் நெஞ்சில் ஆடும் பருவக்கொடி. இந்த பாட்டில் பல விதமான தாளக்கட்டு அந்த பாடலை எலிவேட் பண்ணி கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணியிருப்பார் மெல்லிசை மன்னர். இதுவும் பீட்டு ஒரு ரொம்ப முக்கியத்துவம் பெற்ற பாடல் தான், ஆனால் பாடல் தான் இதில் முதலிடம், அது தூக்கி கொடுக்கறதுக்கு பீட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதே பாடலை பிற்காலத்தில் மரியாதை அப்படிங்கிற ஒரு படத்தில் விஜய் ஆண்டனி அவர்கள் ரீமிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காரு இடிஎம் ஃபார்மேட்டில். அதாவது ஒரே பீட்டு பாட்டு பூரா ஒரே பீட் லூப்பில் ஓட, அது மேலே இந்த பாடலை மறுப்பது தான் பண்ணியிருக்காங்க, ஓவர்லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு வெர்ஷன் ஆஃப் த சாங்ஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் சொல்கிற விஷயம் இந்த பீட்டுக்கு பாட்டு பாட்டுக்கு பீட்டு இது ரெண்டும் எப்படி அப்படிங்கிறத வித்தியாசத்தை நீங்கள் உணரலாம். அதை பற்றி இன்னைக்கு நம்ம பேசலாம். வெல்கம் டு ஒரு நாள் போதுமா. தமிழ் திரை இசை சார்ந்த நினைவுகள், அனுபவங்கள், அபிப்பிராயங்கள் பேசுகிற ஒரு நிகழ்ச்சி தான் இந்த ஒரு நாள் போதுமா. நீங்கள் தமிழ் திரை இசை ரசிகராக இருந்தால் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க. நீங்கள் இதை ஃபேஸ்புக்கில் பார்க்குறவராக இருந்தால் இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், இந்த கண்டென்ட்டை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாட்டுக்கு பீட்டு அல்லது பீட்டுக்கு பாட்டு, இந்த ரெண்டு விஷயத்தில் எது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு உதாரணத்தோடு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். நாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் பாட்டு இதய கனி படத்தில் வந்த இன்பமே உந்தன் பேர் பெண்ணையும். மெல்லிசை மன்னர் அவர்கள் இசையில் 1975 வருடம் அந்த படம் இது. இந்த பாடலுக்கு வரிகள் எழுதியவர் கவிஞர் புலமை பித்தன் அவர்கள். பாடலை பாடியது டிஎம் சவுந்தரராஜன் ஐயாவும் சுசீல் அம்மாவும். புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் ராதா சலூஜாவும் இந்த பாட்டில் நடிச்சிருந்தாங்க. அழகான நீர்வீழ்ச்சி பேக்ரவுண்டில் அருமையாக படமாக்கப்பட்ட பாடல் இது. இந்த பாட்டு ரொம்ப ஒரு உற்சாகமான பாட்டு, ஒரு துள்ளலான பாட்டு. திருமணமான தம்பதிகள், புதுமண தம்பதிகள் பாடுற மாதிரியான ஒரு பாடல். அதனாலே இந்த பாடலில் காதல் ரசம் நிறையவே இருக்கும். இந்த பாடலுடைய ஓப்பனிங்கே நல்ல உற்சாகமாக துள்ளலாக ஆரம்பிக்கும். இதில் பீட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தத்த தகுதிமி தத்த தகுதிமி தத்த தகுதிமின்னு நல்ல ஒரு எடுத்த உடனே ஒரு துரித கதியில் ஆரம்பிக்கும். பட் இது ஒரு ரெண்டு பார் அட்டாக்குன்னு அதுக்கப்புறம் ஒரு சேஞ்ச் ஓவர் வந்திருக்கும். அப்படின்னு அந்த மேல் குரல் ஆரம்பிக்கும் மாதிரி ஒரு லீடாக இந்த இசை வந்து முடியும். இந்த இடத்துல தாளம் டக்குன்னு ஸ்லோவாகி தக்க திக்கு தக்க திம்மி தக்க திக்கு தக்க திம்மி அப்படின்னு மாறி வருது. ஸோ ப்ரில்லூர்லேயே ரெண்டு டிஃப்ரெண்ட் தாளம் வந்துடுது. அதுக்கப்புறம் தான் மேல் குரல் ஆரம்பிக்குது. இன்பமே உந்தன் பேர் பெண்மையோ. அந்த இன்பமே அவர் பாடும்போது உங்கள் மைண்டில் இந்த தாளம் ஒலிச்சிருக்கும். ஏன்னா அது இல்லாமல் அந்த பாட்டை நம்மளால் நினச்சி பார்க்கவே முடியாது. இன்பமே தக் 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 உந்தன் பேர் பெண்மையோ. அந்த இடத்துல அந்த ரோல் வருது இல்லையா, அது ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் திருப்பி ஒரு பீட் சேஞ்சு. என் இதயக்கனி நான் சொல்லும் சொல்லில் மழலை கிளி, என் நெஞ்சில் ஆடும் பருவக்கொடி. அந்த இடத்துல தக் துக் தக் ஜும் ஜும் தக் துக் தக் ஜும் ஜும் அப்படின்னு மாறுது. ஒரு டிஎம்எஸ்ஐ பாடி முடிச்ச உடனே சுசீலாமா வந்து ஜாயின் பண்ணுவாங்க. அங்கேயுமே இன்பமே தக் 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 உந்தன் பேர் வள்ளலோ, உன் இதயக்கனி நான் சொல்லும் சொல்லில் மழலை கிளி, என் நெஞ்சில் ஆடும் பருவக்கொடி. ஸோ இவங்களுக்கும் அதே மாதிரி அந்த டூ டிஃப்ரெண்ட் தாள வேரியேஷன் வரும்.
அண்ட் அந்த இன்பமேக்கு முதல் தடவை பாடும்போது அந்த ரோலும் கொடுத்து வரும். இதில் யூஸ் பண்ணியிருக்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மெல்லிசை மன்னர் ரொம்ப ஃபேவரட், ட்ரிப்புள் காங்க யூஸ் பண்ணியிருப்பாரு. அது தவிர அந்த மார்ச்சிங் பேண்ட்லலாம் யூஸ் பண்ணுவாங்களே ஒரு ட்ரம்மு, இந்த பக்கம் இப்படி வச்சு அடிக்கிறது பேஸ் ட்ரம் அது இருக்கும். அது தவிர இந்த மரக்காஸ் சொல்லுவாங்க கையில் வச்சுட்டு இப்படி இப்படி சுற்றுறது கிரக் 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 கிரக்னு சவுண்ட் வரும் அதுவும். ஸோ இந்த மாதிரி பல விதமான பர்க்ஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இந்த இடத்துல யூஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் இன்டில் உள்ள கேட்டிங்கன்னா இது வரைக்கும் அந்த ட்ரிப்புள் காங்கோஸ் அண்ட் பேஸ் ட்ரம் அண்ட் மரக்காஸ் எல்லாம் கண்டினியூ ஆகுது. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு ஷிஃப்ட்டு ஸ்ட்ரிங்ஸ் மாத்திரம் வரும். தர தர இந்த இடத்துல அந்த அந்த இடத்துல மாத்திரம் பீட் வருது, மற்ற இடத்துல ஸ்ட்ரிங்ஸ் ஒண்டி கேட்கும். இன்டர்லோட் முடிஞ்சு சரணம் தொடங்குற இடத்துல தபலாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு மெல்லிசு மன்னர். பீட் வந்து தக்க ஜிக்கு தக்க திம்மி தக்க ஜிக்கு தக்க ஜிம்மி வருதா. சக்கரை பந்தலம் தேன்மழை சிந்தவா, அந்த இடத்துல அவங்க ஆலா பண்ண அதே மாதிரி தபலாவும் அந்த இடத்துல போய் நல்ல ரோல் கொடுத்துருப்பாங்க. திருப்பி ஒரு தபலா ரோல். சந்தன மேடையும் இங்கே சாகச நாடகம் எங்கே, அவங்க சாகச நாடகம் எங்கே அப்படின்னு சொல்லி முடிக்கிற போது திருப்பி ஒரு தபலா ரோல். அப்போ டிஎம்எஸ்ஐ வந்து ஜாயின் பண்றாரு. தேனோடு பால் தரும் செவ்விள நீர்களை ஓரிரு வாழைகள் தாங்கும், இந்த இடத்துல பீட் ஃபாஸ்ட் ஆகாது, தக்க ஜிக்கு தக்க ஜிக்கு தக்க ஜிக்கு தக்க ஜிக்குன்னு ஸ்பீடு ஓடுது. தேவதை போல் எழில் மேவிட நீ வர நாளும் என் மனம் எங்கும் இன்பமே, தக் 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 உந்தன் பேர் பெண்மையோ என் இதயக்கனி, நான் சொல்லும் சொல்லில் மழலை கிளி என் நெஞ்சில் ஆடும் பருவக்கொடி. இந்த பாடலில் இந்த மாதிரி தாளங்கள் மாறி மாறி வந்துட்டே இருக்குது. மூணு சரணம் இந்த பாட்டில், இந்த மூணு சரணம் முடியும் போது ஐயோ அதுக்குள்ளே முடிஞ்சு போச்சா பாட்டு ஏண்டா முடியுது அப்படிங்கிற ஃபீலிங் நமக்கு கொடுக்கும். அத்தனை அழகாக இருக்கும் இந்த பாடலுடைய ஃபீலிங்காக இருக்கட்டும், ரொம்ப ஒரு காதல் ரசம் பொங்க ரெண்டு பேருமே பாடியிருப்பாங்க. டிஎம்எஸ் ஏரிய கவனிச்சிங்கன்னா இன்பமே உந்தன் பேர் பெண்மையோ அப்படின்னு வேற அவர் பெண்மையோன்னு பாட மாட்டார், பெண்மையோ வேறு அதில் ஒரு அழகு. அவருடைய அந்த ப்ரொனன்சியேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும், பட் ரொம்ப தெள்ள தெளிவான ப்ரொனன்சியேஷன் ரெண்டு பேரும் பாடியிருப்பாங்க. இந்த பாட்டு முழுக்கவே ஒரு ஃபாஸ்ட் பேஸ் தாங்கினாலும் பீட்டு கொஞ்சம் வித்தியாசமான தாளக்கட்டு அங்கங்கே மாற்றிருக்காங்க. ஏன்னா ஒரு ஃபுல்லாக ஒரே ஸ்பீடில் ஓடிட்டே இருந்தால் நமக்கு ஒரு சலிப்பு வந்துடும். ஸோ அங்கங்கே கொஞ்சம் பீட்டை மாற்றி ஒரு சேஞ்சு கொடுத்தா தான் நமக்கு திருப்பி அந்த தேனோடு பாலோடு செவ்விள நீர்களை அந்த இடத்துல நீங்கள் கேட்கும்போது டக்குன்னு அந்த இடத்துல பீட் பிக்கப் ஆகும்போது நமக்கு அவ்வளோ ஒரு ஜாலியாக இருக்கும் கேட்குறதுக்கு. அந்த ஸ்லோ கொஞ்சம் ஸ்லோ பண்ணால் தான் திருப்பி ஃபாஸ்ட்டாக வரும்போது நமக்கு அந்த உற்சாகம் வருது. இதை மாதிரி இல்லாமல் ஃபுல்லாக ஒரே பீட்டு போட்டால் எப்படி இருக்கும், அப்படி தான் போட்டிருந்தார் விஜய் ஆண்டனி. இதே பாட்டை வந்து 2009 விஜயகாந்த் அண்ட் மீரா ஜாஸ்மின் நடிப்பில் இந்த பாடல் வந்தது, மரியாதை அப்படிங்கிற படத்தில். இந்த பாட்டில் ஃபுல்லாகவே ஒரே பீட்டு தான், சக் 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 சக்னு ஒரு பீட்டு ஃபுல் பாட்டில் அந்த எலக்ட்ரானிக் இடிஎம் பீட்டை ஒலிக்க விட்டுட்டு அதுக்கு மேலே பாடலை பதிவு பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து விஜய் ஆண்டனி ரொம்ப பிடிக்கும் ஆஸ் எ மியூசிக் டைரக்டர். அவர் ரொம்ப அருமையான பாடல்கள்லாம் கொடுத்துருக்காரு. இந்த மில்லனியம் மியூசிக்கில் எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் மியூசிக் டைரக்டர்ஸ் எனக்கு அவர்னு சொல்லலாம். அருமையான பாடல்கள். அவர் இன்ஃபேக்ட் நடிக்க போனபோது நான் ரொம்ப வருத்தப்பட்டேன், ஐயோ நல்ல மியூசிக் டைரக்டர் இப்படி நடிக்க போயிட்டாருன்னு. அதுக்கப்புறம் ஒரு பாட்டு போடுறதை நிறுத்திட்டாரு. பட் இந்த பர்டிகுலர் பாட்டில் அவர் ரெண்டு விஷயம் வந்து என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ரெண்டு விஷயங்களை பண்ணியிருக்காரு. ஒன்று, இந்த மாதிரி அருமையான பீட் இருந்த பாடலை அந்த பீட்டை ஃபுல்லாக எடுத்துகிட்டு மெலடியை மாத்திரம் வச்சுக்கிட்டு ஃபுல்லாக இந்த இடிஎம் வச்சு அதை இது பண்ணிட்டாரு. ஸோ அந்த பாடலில் இருக்கிற அந்த பீட்டோடைய அழகு வந்து இதில் சுத்தமாக இல்லை. இட் வாஸ் அ கான்ஸ்டன்ட் ஒரு லூப்பில் ஒரு பீட் ஓடிட்டே இருக்குது பாடல் பூராவுமே. ஆரம்பத்துலேயும் கடைசி வரைக்கும் ஒரே பீட்டு தான், தேர் இஸ் நோ சேஞ்ச் ஓவர், நத்திங், நோ ரோல்ஸ், நத்திங், ஒன்றுமே கிடையாது. அது தவிர இன்னொரு விஷயம் என்னென்னா, இதை பாட வச்சது உதித் நாராயணன் பாட வச்சு இந்த பாட்டை எடுத்திருக்காரு. கூட பாடினது மகத்தி, அவங்க நல்லா தான் பாடியிருக்காங்க. பட் உதித் நாராயணன் உங்களுக்கு தெரியும் அவர் எப்படி பாடுவார், தமிழை எத்தனை அழகாக அவர் உச்சரிப்பார்னு. இந்த பாடலில் இருந்த அந்த சொற்சுவையை வந்து டோட்டலாக அவர் கொலாப்ஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். நீ சொல்லும் சொல்லில் மழலை கிளி. இந்த இன்பமே பாட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் 75 மோனோ ரெக்கார்டிங் தான், ஸ்டீரியோ ரெக்கார்டிங் தமிழ் படங்களில் வந்திருக்கல அது வரைக்கும். ஸோ இப்போது நீங்கள் கேட்டிங்கன்னா ஈவன் ஹெட்ஃபோன்ஸ் போட்டு கேட்டால் கூட மொத்தமாக எல்லாம் ஒன்றா கேட்குது. தனித்தனியாக இந்தந்த இசைக்கருவி இந்தந்த யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்தந்த லேயர்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் நம்மளால் அதை ரொம்ப ஆராய்ச்சி பண்ண முடியல. ஏன்னா அவ்வளோதான் கேட்குது அது.
இந்த மாதிரி இருக்கிற பாடல்களை, ரொம்ப அழகான பாடல்களை, இந்த நிறைய ஒர்க் போயிருக்கு இந்த பாட்டில். இதை எடுத்து இந்த காலத்தில் ஏற்ற மாதிரி, இந்த காலத்து இந்த அழகான ஒரு எலக்ட்ரானிக் இசைக்கருவிகளை யூஸ் பண்ணி லேயர்ஸ் பண்ணி நமக்கு அழகாக அதை ப்ரெசென்ட் பண்ணாங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக கேட்கலாம். அதை விட்டுட்டு அந்த பாட்டில் இருந்த அழகெல்லாம் ஸ்ட்ரிப் பண்ணிவிட்டு அதை ஒரு ஒரு மாதிரி ஒரு மொத்தக்களி மாதிரி ஒரு பீட்டை போட்டு அது மேலே இந்த பாட்டை வச்சு, அதுவும் இந்த மாதிரி குரல்களை வச்சு பாட வச்சு என்ன சாதிச்சாங்கன்னே எனக்கு புரியல. மேபி விஜயகாந்த் அவர்கள் புரட்சி தலைவர் பாட்டில் நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கலாம், ஐ டோன்ட் நோ. பட் அந்த மாதிரி பண்ணிடுறது தப்பு இல்லை, ஆசைப்படலாம், அதை ரீக்ரியேட்டும் பண்ணலாம். பட் அது இன்னும் கொஞ்சம் அழகாக பண்ணி கொடுக்கலாமே அப்படிங்கிறது தான். ஈவன் காட்சி அமைப்பில் கூட அந்த ஒரிஜினல் பாட்டில் இருந்த அழகு இந்த ரீக்ரியேஷனில் இல்லை. முதல்ல நீங்கள் அந்த இதே கன்னி பாட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த வாட்டர் ஃபால்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும். மெர்காராவும் எங்கேயும் எடுத்திருக்காங்கன்னு படித்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒண்டர்ஃபுல் லொக்கேஷன், அந்த காலத்தில் அது ஈஸ்ட்மென் கலரும் என்னமோ சொல்லுவாங்க, ரொம்ப பளபளா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஹீரோயின் ரொம்ப நல்லா இருப்பாங்க, அழகாக புடவைலாம் ஜிகி ஜிகி புடவையெல்லாம் கட்டியிருப்பாங்க. புரட்சி தலைவருமே ஜிகி ஜிகி ட்ரெஸ் போட்டிருப்பார், அவர் நல்ல ஒரு மிட்டாய் பிங்கில் கோட்டு சூட்லாம் போட்டுட்டு வருவார். அந்த காலத்தில் அப்படி தான் ட்ரெஸ் பண்ணுவாங்க கலர் படங்களுக்கு. பட் இருந்தாலும் அது ரொம்ப அவ்வளோ கண்ண உறுத்தலை இந்த பாடலில், பிகாஸ் அந்த சீனரி அவ்வளோ அழகாக இருந்ததுனால அவர் ரோஸ் கலரில் சூட்டு போட்டாலும் அது ரொம்ப அத்தனை மோசமாக தெரியல கண்ணுக்கு. ஸோ இந்த மாதிரி பார்க்கமே அது கொஞ்சம் ரம்யமாக இருக்கும் அந்த பாடல். வேற இந்த மரியாதை படத்தில் வந்து அஸ் யூஷுவல் ஏதோ ஃபாரின் லொக்கேஷனில் போய் பின்னாடி ஒரு 10 டான்ஸர் ஆட விட்டுட்டு ஒரு விதமான அது ஒரு வேல்யூ ஆடே இல்லைன்னு சொல்லணும். இன்ஃபேக்ட் இந்த மரியாதை படத்தில் வந்த பாடலை நான் கேட்டதே இல்லை இதுக்கு முன்னே. நான் எங்கள் வீட்டு அலெக்ஸா கிட்ட வந்து இன்பமே உந்தன் பேர் பெண்மையோ போடு அப்படின்னு சொன்னதுக்கு அது தவறாக புரிஞ்சுக்கிட்டு விஜய் ஆண்டனி போட்ட ரீமிக்ஸை எனக்கு போட்டு காமிச்சுது. அப்போ தான் அதை கேட்டு நான் அப்படியே அதிர்ச்சி ஆகிட்டேன். இந்த மாதிரி ஒரு பாட்டை இந்த மாதிரி கூட பண்ண முடியுமா அப்படின்னு, எப்படி இருந்ததா இப்படி ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இந்த பாடல். இந்த மாதிரி பழைய பாடல்கள் எடுத்து ரீமிக்ஸ் பண்ண பாடல்கள் எத்தனை பாட்டு ஹிட் ஆகிருக்கு. அந்த காலத்தில் பயங்கரமாக ஹிட் அடித்த பாட்டை எடுத்து தான் ரீமிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போது இன்னும் கொஞ்சம் நல்ல வேல்யூ ஆட் பண்ணி இந்த காலத்து ஒரு சவுண்டு இன்ஜினியரிங்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு, அதெல்லாம் போட்டு நீங்கள் அந்த பாட்டை ரீக்ரியேட் பண்ணும்போது அந்த பாட்டோட இப்போ பெரிய ஹிட்டெல்லாம் ஆகணும் இது, ஆனால் ஆகிறது இல்லையே. எத்தனை பாட்டு அந்த மாதிரி பயங்கரமாக ஹிட்டாக இருக்குது, வெரி ஃபியூ சாங்ஸ், சில பாடல்கள் தான் அது அந்த மாதிரி ஹிட்டான பாடல்கள் நிஜமாகவே வேல்யூ ஆட் பண்ணியிருக்கோம். எனக்கு அந்த மாதிரி வந்ததில் ரொம்ப பிடித்த பாடல் சொர்க்கம் படத்தில் வந்த பொன்மகள் வந்தாள் பொருள் கோடி தந்தாள் பூமேடை வாசம் கொண்டு தேனாக, அந்த பாட்டு டிஎம்எஸ் அவர்கள் பாடிய பாடலை ரீமிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாரு அழகிய தமிழ் மகன் படத்தில் ஏஆர் ரஹ்மான். அது ரொம்பவே நல்லா இருந்தது அந்த பாடல். மறுபடியும் ரீமிக்ஸ் வெர்ஷனும் நல்ல ஹிட் ஆச்சு, ஏன்னா அது வந்து அந்த ஒரிஜினல் பாட்டில் ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் இருந்தது, ஒரு எக்ஸ்ட்ரா ஏதோ சேர்த்துருந்தாங்கன்னு சொல்லணும். இந்த மாதிரி வந்த பாடல்கள் ரொம்ப குறைவு. இந்த மாதிரி ரீமிக்ஸ் பண்ணி வந்த பாடலில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் எது, ஒரிஜினலோட இது நல்லா இருக்குப்பா அப்படின்னு நீங்கள் நினச்ச பாடல் எது கமெண்ட்டில் எழுதுங்க. நான் மறுபடியும் உங்களை இன்னொரு எபிசோட ஒரு நாள் போதுமா அதை சந்திக்கிறேன், ஏன்னா இசையை பற்றி பேச ஒரு நாள் போதுமா. Until then, stay safe, take care. This is Priya signing off. Bye-bye.